கடந்த 2014 ஆண்டு அருணாச்சல பிரதேச மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் காங்கிரஸ் 42 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. பாஜக 11 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்நிலையில் முதலமைச்சர் நபம் துகிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய காங்கிரஸ் எம்எல்ஏ கலிகோபுல் 21 அதிருப்தி எம்எல்ஏக்களுடன் போட்டி சட்டப்பேரவை நடத்தி துக்கிய அரசு கவிழ்ந்ததாக அறிவித்தார். இதனால் அங்கு அசாதாரண சூழ்நிலை நிலவியதால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. பின்னர் குடியரசுத் தலைவர் ஆட்சி விலக்கப்பட்ட நிலையில் 11 பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் 21 அதிருப்தி எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் கலிகோபுல் 2016 ஆண்டு முதலமைச்சரானார். ஆனால் ஆட்சி கவிழ்ப்பு செல்லாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதால் நபம் துகி மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே அவர் பதவி விலக காங்கிரஸ் சார்பில் பீமா காண்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவரும் 40 எம்எல்ஏக்களுடன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி அருணாச்சல மக்கள் கட்சியில் இணைந்து பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்ததுடன் பின்னர் பாஜகவிலும் இணைந்தார். கடந்த 2018 கர்நாடகாவில் அதிக இடங்களில் பாஜக வெற்றி பெற்றும் பெரும்பான்மை இல்லாததால் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்பே முதலமைச்சர் எடியூரப்பா பதவி விலகினார். பின்னர் ஆட்சி அமைத்த காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கூட்டணியின் முதலமைச்சராக குமாரசாமி பொறுப்பேற்றார். ஆனால் காங்கிரஸைச் சேர்ந்த 13 எம்எல்ஏக்களும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் 3 எம்எல்ஏக்களும் பாஜகவின் ஆலோசனையின் பேரில் பதவியை ராஜினாமா செய்தனர். இதன் காரணமாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை இழந்த குமாரசாமி தலைமையிலான ஆட்சி கவிழ்ந்ததால் மீண்டும் பாஜகவின் எடியூரப்பா முதல்வரானார். இதே ஃபார்முலாவை மத்திய பிரதேசத்திலும் பயன்படுத்தி தனது ஆட்சியை அங்கு அமைத்தது பாஜக. கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் கமல்நாத் முதலமைச்சராக இருந்த நிலையில் ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் 6 அமைச்சர்கள் 22 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் திடீரென பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இதனால் பெரும்பான்மையை இழந்து காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது. பாஜக சார்பில் சிவராஜ் சிங் சௌஹான் முதல்வரானார். அண்டை மாநிலமான புதுச்சேரியில் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி இருந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன் 2 அமைச்சர்கள் மற்றும் 6 எம்எல்ஏக்களை பாஜக தங்கள் பக்கம் இழுத்தது. இதனால் நாராயணசாமி ஆட்சி கவிழ்ந்தது. இது ஒரு புறம் இருக்க, ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லாத போதும் பல மாநிலங்களில் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. 2017 நடைபெற்ற மணிப்பூர் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை விட குறைவான இடங்களையே பாஜக வென்றிருந்த நிலையில் நாகா மக்கள் முன்னணி, தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. 2017 ஆண்டு நடைபெற்ற கோவா சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் 17 இடங்களில் வென்றது காங்கிரஸ். அதே சமயம் பாஜக 13 இடங்களிலேயே வென்றிருந்தது. பெரும்பான்மை இடங்களை பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சியே ஆட்சி அமைக்கும் என்ற சூழல் நிலவியது. ஆனால் திடீர் திருப்பமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்த 12 எம்எல்ஏக்களை பாஜக தங்கள் வசம் கொண்டு வந்து கோவாவில் ஆட்சி அமைத்தது. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளமும் ஐக்கிய ஜனதா தளமும் இணைந்து நடத்திய கூட்டணி ஆட்சி உடைந்த நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்தார். ஆனால் திடீர் திருப்பமாக பாஜக ஆதரவுடன் அவர் மீண்டும் முதலமைச்சரானார். 2018 ஆண்டில் மேகாலயா சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் 21 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 2 இடங்களில் மட்டுமே பாஜக வென்றது. பெரும்பான்மையான இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் 2 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தது பாஜக. மேகாலயா மாநிலத்திலாவது 2 இடங்களை பெற்று ஆட்சியை பிடித்தது. ஆனால் 2019 சிக்கிம் தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெல்லாத பாஜக 2வது பெரிய கட்சியாக சிக்கிம் ஜனநாயக முன்னணியிலிருந்து 10 எம்எல்ஏக்களை வளைத்ததுடன் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சாவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது. மேலும் காஷ்மீரில் 370 சட்டப்பிரிவை நீக்கி 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்து சட்டமன்றத்தை கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைத்தது பாஜக அரசு என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.